சின்ன குழந்தைங்களா சாப்பிட்றாங்களா சாப்பிஸா வச்சுருக்காங்க, அவங்க செல் ஆனால் தான் நாங்கள் கொடுக்க முடியும், இல்லைன்னா அவங்க இதை எடுத்துக்கோங்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாக்பீஸ் இண்டஸ்ட்ரி அதாவது ஆர்எம்எஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு திருச்சியில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி சாக்பீஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நாங்கள் காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்எஸ் இண்டஸ்ட்ரியில் ஓனர் மோகன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் நானும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ இவன் வந்து இப்போ முதலாளி ஆகிட்டான், நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன், விஐபியாக சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இவன்கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சாக்பீஸ் கம்பெனி எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கேட்கலாம், எப்போ ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு? எப்போ? நாங்கள் வந்து 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஃபஸ்ட்டு அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ அப்பாவுக்கு பின்னாடி நான் நடத்தணும்ட்டு ஆசைப்பட்டு நானும் நடத்திட்டு இருக்கேன் தனியாக. இப்போ வந்து நாங்கள் திருச்சி, திண்டுக்கல், மதுரை எல்லா இதுக்கும் அமுச்சு விட்டுட்ருக்கோம். எல்லா ஸ்கூல், காலேஜு, ஹோல்சேல் கடைகள் எல்லா இடத்துக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கீங்க? 100 பீஸ் பாக்ஸ் வந்து நாங்கள் 15 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். ஒரு பாக்ஸில் 100 பீஸ் இருக்கும், அது 15 ரூபா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரி, ஒரு சாக் பீஸ் தயாரிக்கணும்னா என்னென்ன தேவை, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குவீங்க? பேஸ்டா பேரிசின் மாவு இருக்குது, மாவு, கெரோசின், தண்ணி, இதுதான் வந்து தேவைப்படும் முக்கியமான. இதுதான் இது இப்போ எப்படி கையில் பண்ணுறதா இல்லை மிஷின் வச்சு பண்ணுவீங்களா? இது கையில் பண்ணுறது தான், அது வந்து டை இருக்குது, மிஷினில் அந்த இதில் கரைச்சி ஊற்றி எடுக்கிறது தான். மிஷின் மூலியமாகவும் பண்ணலாம், கை இல்லை கை மூலியமாகவும் பண்ணலாமா? மிஷின் இல்லாமல் கையிலையும் கையில் பண்ண முடியாது, மிஷினில் தான் பண்ண முடியும் ஃபுல்லாக. சரி ஓகே, இப்போ போய் பண்ணுறதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாக்பீஸ் செய்கிறதுக்கு, ஒரு சாக்பீஸும் இல்லை, பொதுவாக சாக்பீஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு கெரோசின் தேவை. ஓகே. கெரோசின் அதில் வந்து முந்திரி 1 லிட்டருக்கு 1 மூடி முந்திரி ஆயில் கலப்போம். அது வந்து டைல வந்து ஷைனிங்காக வரது, சாக்பீஸ் ஷைனிங்காக வரதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா பேஸ்டா பெரிஸ் மாவு, இந்த மாவு 700, அதில் வந்து 3 கிலோ வந்து சாக்பீஸு, 3 கிலோ சாக்பீஸ் மாவு போடணும் பேஸ்டா பெரிஸ். அது வந்து 715 குச்சி வரும், 715 சாக்பீஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து தண்ணி, 3 லிட்டர், 3 லிட்டர் தண்ணி ஊத்தி அது மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டைல ஊத்தணும். இதுதான் வந்து கலர் சாக்பீஸ். எத்தனை கலர் வரும்? 5 கலர் மொத்தம். இப்ப பிங்க், எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ, வயலட், இதெல்லாம் சேர்ந்து வரும். மாவு அப்படியே ஒயிட்டா தான் இருக்கும், வந்து நம்ம வெறும் தண்ணியா ஊத்துறதுக்கு. இப்ப கலர் சாக்பீஸ் அந்தந்த கலர் அதுல தண்ணியில கலந்து அதை கலந்து இது பண்ணும், கலந்து மாவு கலந்து ஊத்தணும். செஞ்சு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது என்னன்னா இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேட் இது பண்ணி எடுத்துட்டு பாஞ்ச வைக்கணும் மாவு நீங்க கரைச்சு ஊத்தல கீழே மூவ் ஆகாது, கீழே இறங்காம அளவுக்கு. இதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, முந்திரி ஆயிலு, மண்ணெண்ணையும் ஆப்ரேட் பண்ணி தடவிடணும். தடவிட்டோம்னா இது வந்து லூப்ரிகேஷன், சாக்பீஸ் மாவு வந்து ஒட்டாம பாக்ஸை விட்டு வெளியில குச்சி வந்து வெளியில வந்துடும். இது என்ன தடவாம போட்டோம்னா டைல அப்படியே புடிச்சுக்கிறோம். ஏன்னா அது என்ன பழைய காலத்து இதுன்னா கழட்டி எடுத்துடலாம், இதுல வந்து எடுக்க முடியாது ஒரே டைம் தான், அதனாலதான் அந்த மாதிரி இது பண்ணும்.
சின்ன குழந்தைங்களா சாப்பிடுறாங்களா சாக் பீஸா? சாக் பீஸ் வந்து இதனால ஒண்ணும் இல்ல, இது வந்து உப்பு தான், சாப்பிட்டாலும் ஒண்ணாகாது. இது வந்து பல்படி தயார் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஆமா, பல்படிக்காண்டி இது யூஸ் ஆகும். பல்படி இதுல வந்து இந்த எனாமல் இதுக்காண்டி வேற கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அந்த இது பண்ணிடுறாங்க. சாதாரணமா நம்மளே எடுத்து பல்படிக்கு பதில் இதவே எடுத்து பல்படி போட்டு பல் தச்சு இது பண்ணி சாதாரண காலையில இருந்துச்சு பல் விளக்கலாம், அதை வச்சு பழகிக்கலாம். அந்த அளவுக்கு ஏன்னா வேற ஒண்ணும் இல்லை, உப்பு தானே. லேசா வாயில போட்டு பாருங்க, உப்பு லேசா இருக்கும். இல்ல இல்ல போட்டு பாருங்க. இத வச்சே நீங்க பல்லு எல்லாம் வளர்க்கலாமா காலில? சோ இத எப்படி டூத் பேஸ்ட் இதுல இதை வச்சு செய்யறாங்களா? இதுல இருந்து வர்றதுதான் பயோரியா பல்படி எல்லாம் எப்படி வருதுன்னா இதே பவுடர் தான். இந்த பவுடர் வந்து அந்த அதே அதோட அந்த அந்த காரத்துக்கு வந்து ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த காரத்தன்மை வந்துடும். பயோரியா பல்படி எல்லாம் அதுல தான் வர்றது. இப்ப இந்த ஓரளவுக்கு வெட்டி ஆயிடுச்சு. சூடா இருக்கும். இப்ப இது வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பக்கத்துல இருக்க முடியாது, இப்படி கை வச்சாலே ஆவியடிக்கும். அந்த அளவுக்கு அது வந்து மெட்டல் வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கண் மெட்டல்ங்கிறதுனால சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். போட போட அப்ப வந்து சீக்கிரமா காய வைக்கும். இத வந்து அப்புறம் இத வந்து எடுத்து 144 பீஸா எடுத்து ட்ரேல வந்து காய வைக்கணும். இது எவ்வளவு நேரம் காயும்? இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா காயும். ஒரு நாள் ஃபுல்லா காயும், 8 மணி நேரம். நைட் அண்ட் டே மழை பெய்யாம இருந்துச்சுன்னா நைட்லயும் அப்படியே விட்டு. சப்போஸ் மழை பெஞ்சுன்னா? மழை பெஞ்சுன்னா எடுத்து அடிக்கிதான் ஆகணும், உள்ளதான் வைக்கணும். மழை காலத்துல எல்லாம் கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் மழை பெஞ்சுன்னா. 150 ட்ரே ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு நாளைக்கு 150 ட்ரே இந்த மாதிரி. இப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாம் எப்படி? கொரோனா டைத்துலதான் ரொம்ப லாஸ் ஆகி போச்சு. போன வருஷமா ஆரம்பிச்சது. கொரோனா முன்னாடி எல்லாம் எவ்வளவு பிளேட்? கொரோனாவுக்கு முன்னாடி வந்து மாசம் வந்து ஒரு 300-400 பாக்ஸ் பண்டல் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பண்டல், ஆமா, ஒரு பண்டல் வந்து 36 பாக்ஸ் 100 குச்சியில ஒரு மாசத்துக்கு வந்து 400 கேஸ் வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு என்கொயரியும் இருந்துச்சு, சப்ளை பண்ண கஸ்டமரும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்து பேமெண்ட் எங்களுக்கு ரிலீஸ் ஆகி வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொரோனா பீரியட் எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து வந்து எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனும் லாஸு, மார்க்கெட்டிங்கில் கொடுத்த பக்கமும் பேமெண்ட்டு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. வாங்கி வச்சுருக்காங்க அவங்க செல் ஆனால் தான் நாங்கள் கொடுக்க முடியும், இல்லைன்னா அவங்க இதை எடுத்துக்கோங்கிறாங்க. இதுக்காக நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு கஸ்டமருக்கு மிஸ் ஆயிடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் அதை
அவன் முடிஞ்ச வரைக்கும் ஜமால் பாக்ஸ் எவ்வளோ பவர் பாக்ஸ் பாக்ஸ் வந்து இப்போ வந்து 15 ரூபா வரைக்கும் கொடுத்துக்கிறோம். 100 பாக்ஸ் 15 ரூபா கலர் கலர் வந்து 20 ரூபா 25 ரூபா இப்போ ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறீங்களா? ஆமாம் ஹோல்சேல் தான். இப்போ லூஸில் யாராச்சும் வந்து லூஸில் வந்து அவங்களாம் வந்து இங்கே கம்பெனியில் வந்து எடுத்துக்கிற மாதிரி அவங்களாம் வந்து. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா டஸ்ட்லெஸ்ன்னு சொல்லி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி டஸ்ட்லெஸ் மாதிரியே போட்டு தர்றோம். அது வந்து ரேட்டு 20 ரூபா ஒரு பாக்ஸு டஸ்ட்லெஸ். ஆமாம் அது லைக் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டு தர்றோம். இன்னும் இந்த வருஷமும் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஆமாம் அதனால் சூழ்நிலைகள் வந்து தொழில் வந்து நாளுக்கு நாள் நலிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கு இப்போ வந்து விரிவுபடுத்தி செய்கிறதுக்கு ரொம்ப பயம் இதாக இருக்குது. எஜுகேஷன் ஃபுல்லாகவே லாக் ஆயிடுச்சு. ஆமாம் இண்டஸ்ட்ரியலும் ஒர்க் இல்லை, அதனால இண்டஸ்ட்ரியல் லைன்லையும் வாங்க. இப்போ பிஹெச்எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கும் ஆமாம் 3C BHL வருஷத்துக்கு கோட்டாவில் சென்ட்ரு டெண்டர் மூலியமாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க கொரோனால. இப்போ ரொம்ப எல்லாம் அவங்களுக்கும் வேலை கொஞ்சம் குறையுதா, அதனால அவங்களுடைய இதுவும் குறைஞ்சி போச்சு. ஓகே ஓகேப்பா, சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா இது வரைக்கும் பண்ணது. ஹலோ வைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கஸ்டமர் வந்தனால கஸ்டமரை பார்க்க போயிட்டான். ஸோ இப்போ அப்பா வந்து சொன்னார், நல்லாவே சொன்னார். அவர் மேஜராக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா டைமில் ரொம்ப இதாக இருக்கு, அதாவது ஸ்டாக் வாங்கிக்கிறாங்களோ ஆனால் காசு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட வந்து கேட்டு போனாங்க வந்து இது பேமெண்ட் வந்து உடனே கிடைக்காது, 1 மந்த் இது மாதிரி ஆகும், எங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு இதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வாங்கி என்ன வாங்கி வச்சு எதுவும் பண்ண முடியல. ப்ரொடக்ஷன் அடுத்தது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் இல்லாமல் ரொம்ப திணற வேண்டியதாக இருக்குது. அதனால இதில் கவர்மெண்ட் சப்போர்ட்லேருந்து ஏதாச்சும் நம்மளுக்கு நல்லது இது பண்ணால் பரவாயில்ல. கொரோனானால எல்லாமே கொரோனால இந்த மித்த கூட ஏதாவது ஓடிடுது, சாக்கு பீஸ் மட்டும்தான் ஸ்கூல்லங்கனால ரொம்ப டிலேவாக இருக்குது. மித்தபடி ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே ஓடிடுது. இப்போ இந்த சாக் பீஸ் மட்டும் தான் ரொம்ப ஸ்கூலில் எதுவும் இல்லைனால ரொம்ப இன்னும் ரொம்ப அழியிற போகிற மாதிரி ஆயிடுது இப்போ. ஓகே ஓகே, எல்லாம் கொரோனா முடிஞ்சு எல்லாம் ஒழுங்காக நடக்கும். ஓகே, ரொம்ப நன்றிடா. ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.